Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரெஸிங், ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் இல்லை கொடின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு இது வந்து ஒரு போர்ஷன் மட்டும் வரைஞ்சிருக்கோம். இதை வந்து நம்ம தனியாக நெக்கோட அவுட்லைன் அப்படிலாம் இல்லை. அதை நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எப்படி இதை பிளவுஸில் இந்த டிசைன் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போது வந்து ஆரி கார்ட் நிறையா பேர் கேட்குறாங்க. ஆரி கார்ட் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரி கார்ட்டோட சேல்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கார்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நெக்கில் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதாக இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரேஸிங் வந்து அப்ளை பண்ணிட்டோம், ஏற்கனவே பண்ணிட்டோம். இதுதான் பிளவுஸோட நெக்கு. பிளவுஸோட நெக்கில் இந்த இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம ஆனால் நெக்கை சுற்றி போடலை, நெக்கோட வந்து ஒரு சைட்லேருந்து போட்டு கீழே மட்டும் வர மாதிரி போட்டிருக்கோம். இந்த டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்லேருந்து போட்டு அது மாதிரி ட்ரேசிங் பேப்பரை மாற்றி வச்சு திரும்ப இந்த சைடு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வர மாதிரி போட்டிருக்கோம். ரெண்டு பக்கம் எப்பயும் நெக்கை சுற்றி இருக்கும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி இல்லாமல் இப்படி போட்டிருக்கோம். நெக்கை சுற்றி இல்லாமல் ரெண்டு சைடு வந்து சென்டரில் முடிகிற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன டவுட் வரும் அப்படின்னா, சென்ட்ரு ஸ்பேஸ் இந்த சென்டரில் இப்போ வந்து சைடில் போட்டிருக்கோம். ஷோல்டர்லேருந்து கீழே வர நெக் வந்துடும். இப்போ இங்கேயும் ஷோல்டர்லேருந்து கீழே வர நெக் வந்துடும். சென்ட்ரு ஸ்பேஸில் வந்து பிளெயினாக இருக்கே, அங்கே அப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு அந்த நம்ம வந்து பிளெயினை விட போட்டது கிடையாது. நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்ஸ் மாதிரி பேட்டர்ன் பண்ண போகிறோம். நம்ம கிராஸ் செக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இது மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு லென்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம கிராஸ் செக்ஸ் ஏற்கனவே வீடியோவில் நம்ம போட்டிருப்பேன். இந்த இது மாதிரி இந்த மாதிரி சைட்ஸில் வந்து கிராஸ் செக்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம், கோடு போட போகிறோம். யூஸ்வலாக நம்ம பென்சிலில் நான் போடுறேன், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வச்சுட்டு கிராஸ் கிராஸாக போட்டிருக்கேன். இன் பிட்வீன் த லீவ்ஸ், அந்த லீவ்ஸுக்கு வர்ற இன் பிட்வீன் கேப்லையும் பார்த்திங்கன்னா நான் பூராமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் சொன்னேன், பட் ஒரு இன்விசிபிள் பெனில் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம டிசைன் அப்ளை பண்ணும்போது அந்த டிசைன் வந்து பென்னோட இங்க் வந்து வேனிஷ் ஆயிடும். இப்போ இது இந்த ஸ்டைலில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதை கிராஸாக போட போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் லைன்ஸ் போட்டோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேப்பரில் ஒரு இமேஜ் தான் எடுத்தோம். அந்த இமேஜை வச்சு நம்ம எப்படி நெக்கை வந்து க்ரியேட்டிவாக போட்டிருக்கோம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் எப்படி போட்டிருக்கோங்கிறது தான் இது வந்து ஒரு ஃபுல் நெக் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டோன்ஸு டிசைன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறத நம்ம இனி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இது வந்து நல்லா ஜெர்மன் பிங்க் ஸ்டோன்ஸு. நம்ம ஆனால் வீடியோவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரெட் கலராக தெரியுது. நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு சென்டர் போர்ஷனில் இந்த ஃப்ளவர் வரைஞ்சோம்ல அதுக்கு நடுவில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதை ஒட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம பூராமே இதில் வந்து ஒட்டுறோம். இப்போ ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். யாருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம காய விட்டுருவோம். அது காஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஒட்டியிருக்கு. இந்த ஒரு சின்ன போர்ஷன் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு உங்களுக்கு முதல்ல ஒட்டினது. இது காஞ்ச அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பிளவுஸ் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலராக இருக்கிறதுனால ஒரு ப்ளூ கலர் பீட்ஸை வந்து நம்ம ஸ்டோன்ஸ் சுற்றி வைக்க போகிறோம். அது வச்சதும் அதனோட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த போர்ஷனில் வந்து கொஞ்சம் பிளைன் ஸ்டோன்ஸ் இருக்குது. நம்ம இந்த பிளவுஸ் கலர்லேயே நம்ம ஸ்டோன்ஸ், அதாவது சாரியும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான். நம்ம இதில் இந்த பிளவுஸ் கலரும் கனெக்ட் பண்ணி நம்ம இது வச்சோம்னா அந்த இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா தூக்கலாக தெரியுது. நமக்கு இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம், அந்த லீஃப் மாதிரி இருக்கிறத சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் கோல்டு கலர் டியூப் பீட்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நார்மல் டியூப் பீட்ஸ் இல்லாமல் இந்த டியூப் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், எப்படி நம்ம ஆன்டிக் மெட்டல் ரவுண்டு ஷுகர் பீட்ஸ் போடுறோமோ அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும்
ஆன்டிக் மெட்டலில் வந்து டியூப் பீட்ஸ், அந்த பீட்ஸை வந்து நம்ம போட்டிருக்கோம். நல்லா லீஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து நல்லா எடுக்கணும், எட்ஜு இந்த கர்வ் எப்படி நல்லா திரும்பி போயிருக்கு, அப்புறம் இது இந்த ஆப்போசிட் கர்வ் எப்படி இருக்குது, நம்ம டயக்ராமில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம தைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம எப்படி தைக்கிறோன்ட்டு நம்ம அந்த ஃபினிஷிங் கொடுக்குறதுல இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வெறுதாக ஸ்டோன்ஸ் போட்டதில் எங்கிட்ட இருக்குது, இந்த பக்கம் அது நம்ம ப்ளூ கலராக எப்படி அவுட்லைன் போட்டிருக்கோங்கிறது இருக்குது. இது வந்து நம்ம அவுட்லைன் போடும்போது இனிமேல் இந்த அவுட்லைன் நம்ம ஃபுல்லாக போட்டால் எப்படி வருதுன்னு நம்ம அப்படி பார்க்கலாம், போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ட்ரேஸ் பண்ண டிசைனோட அவுட்லைனில் பூராமே அந்த பீட்ஸ் வந்து பூரா வச்சிட்டோம். சென்டரில் பிங்க் கலர் ராமக்கல், அதை சுற்றி ஒரு ப்ளூ கலர் டியூப் பீட்ஸ், நார்மல் டியூப் பீட்ஸ், அந்த லீஃப் மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சரில் சுற்றிலும் மினி டியூப் பீட்ஸ் கோல்ட் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக வச்சாச்சு, இது ஃபுல்லாக வச்சதும் இது பார்க்குறதுக்கு நல்லா இந்த எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் லீஃப் வர்ற மாதிரி போட்டிருக்கு, ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. சாரி வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சாரி அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது பிளைன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, அதனால் அது ஃபில்லிங் காட்டுறவங்களுக்காக அதை ஃபில்லிங் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் த்ரெட்டு இந்த இருக்குது, இந்த ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் த்ரெட்டில் ஃபில்லிங் மாதிரி போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த ஃபுல் நெக் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டைலில் இருக்கும். இது பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு நெக்லஸோ ஏதோ சோக்கரோ இது மாதிரி போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ இதை ஃபுல் நெக் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அது நம்ம எப்படி வருது, அடுத்து நம்ம இந்த உள்ளே போட்டிருக்க இந்த க்ராஸ் செக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளூ கலர் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து அந்த லீஃபில் வந்து ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அந்த ஸ்கொயர் வரைஞ்சிருந்தோம் பார்த்திங்களா, க்ராஸ் செக்ஸு, அந்த க்ராஸ் செக்ஸும் நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து இன் பிட்வீன் உள்ள ஸ்பேஸ்லையும் நம்ம போட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் நெக் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் ஃபுல் நெக்கு, வெறும் யூ நெக் தான். யூ நெக் போட்டு எப்போயும் நெக்கை சுற்றி இல்லாமல் கொஞ்சம் கீழே வரைக்கும் இறக்கி போட்டிருக்கோம். இந்த லைனோட வந்து பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆயிரும். பிங்க்கு இது ஒரு கார்லன் ஸ்டிக் வந்துடுது. இதில் அவுட்லைனில் வந்து ஒரு சாம்பிளில் வந்து பார்த்தோம்னா பிங்க் கலர் த்ரெட் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கோம். இனி அதை ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணோம். அவுட்லைனில் எப்போயும் நம்ம ஜரி ஏதாவது கொடுப்போம், இந்த தடவை ஜரி அப்படி எதுவும் கொடுக்காமல், ஏன்னா ஆல்மோஸ்ட் இதில் கோல்டு நிறைய இருக்கிறதுனால அந்த ஜெர்மன் பிங்க் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து அந்த எல்லா லீஃபுக்கும் அவுட்லைனில் வந்து ஒரு லேயர் மட்டும் கொடுப்போம். கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவாக நமக்கு தெரியும். நீ அதை போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், மேபி அதுதான் நமக்கு ஃபைனல் டச்சாக இருக்கும். இப்போ இதை பார்த்தா ஃபைனல் நெக்கு நம்ம போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் ப்ளவுஸ் பேக் நெக் வந்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி டல் டார்க் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த பிங்க் கலர் த்ரெட்டு போட்டு அவுட்லைன் போட்டதுனால தான் இது கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்குது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா என்ன ஆகும், நம்ம கோல்டு போட்டோம்னா ஒரே கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது வந்து கோல்டு லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக் வந்து நல்லா கெட்டியான நெக்காக அடர்த்தியாக, ப்ளவுஸ் வந்து பேக் வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்காக நல்லா முதுகு நிறைஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து அமைஞ்சிருச்சு. இந்த இருக்குது சைடில் எங்கிட்டு போட்டாச்சு. டபுள் ஸ்ட்ராண்ட் வச்சு சில்க் த்ரெட்டில் வந்து இது போட்டிருக்கோம். நம்ம வேணும் அப்படின்னு நினச்சோம், தேவைப்பட்டதுன்னா இதில் அவுட்லைனில் கோல்டு மட்டும் கொடுத்துட்டு சென்டரில் பீட்ஸ் எதுவும் கவர் பண்ணிக்கலாம் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து இதோட கஸ்டமர் வந்து ஓகே இது திருத்தி ஃபேன் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கனால நாங்கள் இதோட முடிக்கிறோம். பட் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்கொயருக்கு திரும்ப அவுட்லைன் ஜரி கொடுத்துட்டு உள்ளே ஃபில்லிங் எதுவும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இப்போது நல்லா இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சாரிக்கு நல்லா மேட்சிங்காக வந்துடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஒர்க்கு எதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேசிங் வந்து அவைலபிளாக இருக்குது என்கிட்டத்தில். ஒருவர் இப்போ ஆரி காட்டுமே சேல்ஸ் இஸ் கோயிங் ஆன், கீழே அதுக்கு லிங்க்கெல்லாம் இருக்குது, மொபைல் நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து நான் ரெகுலர் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ.